ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பயறு வெத்தலுங்க. பயறு வந்து நல்லா கழுவிட்டு அரை துணியில போட்டு இதை அரை பண்ணிட்டு நல்லா பெருசு பெருசா இந்த மாதிரி பீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த பயரை இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். இது வந்து நம்ம எவ்வளவு வேக வைக்கணும்னு நீங்க கேட்கலாம். ஒரு 3 நிமிஷம் அவ்வளவுதான் டைம் வச்சுக்கிட்டா போதும். ஒரு 3 நிமிஷம் அந்த தண்ணியில கொஞ்சம் வெந்து வந்தா போதும். அப்படியே நம்ம வடிகட்டிடணும். இப்ப பாத்தீங்கன்னா கலருக்கு லைட்டா மாறுற மாதிரி இருக்கும். அதை அப்படியே நான் வடிகட்டிட்டேன். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் வெயில்ல ஒரு 3 நாள் எடுத்து வச்சோம்னா நம்ம வத்தலா வந்து சாப்பிடலாம். எண்ணெயில வறுத்து பாத்தீங்களா நல்லா காஞ்சிருச்சு. 4 நாள் காய போட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணிட்டு உப்பு மிளகாய் பொடியா போட்டுட்டு சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சாப்பிடலாம். வீட்டுல எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும்.